நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. வணக்கம். அங்கே கனி, திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அரசு பணிமனையிலிருந்து. சுற்று வட்டார கிராமங்களுக்கு வந்து அரசு பேருந்து செல்வது வழக்கம். இன்று பாபநாசம் பணிமனையிலிருந்து அரசு பேருந்தானது மணிசாருக்கு வருவது வழக்கம். அந்த பேருந்தானது வந்து கள்ளியகுச்சி அயன் சிங்கமட்டி ஜமீன் சிங்கமட்டி வந்த நிலையில், அந்த ஜமீன் சிங்கமட்டியில் அந்த பேருந்து வந்து சுற்று வட்டார கிராம பகுதியிலிருந்து காலையில் வந்து பள்ளிக்கு கல்லூரி மற்றும் வேலைகள் செல்வதற்காக அந்த அரசு பேருந்தில் பயணம் செல்வது பொதுமக்களுடைய வழக்கம். இன்று காலை அந்த பேருந்து ஜமீன் சிங்கமட்டியில் வந்து திரும்பிய நிலையில் அந்த பேருந்தானது வண்டி ஆஃப் ஆகி நின்றது. அதன் பின்பு அந்த ஓட்டுநர் வந்து வண்டி ஆன் செய்யும் போது பேட்டரி வந்து பழுதாய நிலை உள்ளதாக அவர் வந்து அந்த பொதுமக்களிடம் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த பேருந்தில் வந்து கடந்த சில நாட்களாக பேட்டரி வந்து பழுதாய நிலையில் தங்கள் அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் அவர்கள் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அந்த வண்டி பழுதாய் நிற்கக்கூடிய இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சூழ்ந்த நிலையில் அந்த பேருந்து சுமார் ஒரு 150 மேற்பட்ட மாணவர்கள் வந்து அந்த பேருந்து வந்து மற்ற ஊரில் ஏற்றுக்கொண்டு வரும்போது அந்த மாணவர்கள் கீழே இறங்க முடியாத ஒரு நிலையும் உள்ளது. அந்த தண்ணீரில் அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மாணவர்கள் அதை விட்டு இறங்கி அந்த ஜமீன் சிங்கமட்டி உள்ள பகுதியில் உள்ள மக்கள் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய டிராக்டரை கொண்டு அந்த கயிறு கட்டி அந்த பேருந்தை கட்டி இழுத்து வெளியே இழுத்து கொண்டு வந்தார். அதன் பின்பு அந்த பேருந்து வந்து இயங்கப்பட்டுள்ளது. இதனால் காலையில் செல்லும் பொதுமக்களாக இருக்கட்டும், மாணவ மாணவிகள் வந்து பள்ளிகளுக்கும் மற்றும் செல்வதற்கு தாமதமாக ஏற்பட்டுள்ளது. அந்த பொதுமக்கள் கோரிக்கை இருக்கும் பொழுது இந்த மாதிரி மழை காலங்களில் வந்து பேருந்துகள் வந்து பழுதாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அல்லது இந்த பேருந்துக்கு மாற்றாக ஒரு பேருந்தை வந்து அதிகாரிகள் உடனே அனுப்பப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முத்துப்பாண்டி, தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.